வெல்கம் டு கோல்டன் ஃபேக்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் பார்த்திங்கன்னா தென்கொரியா பற்றி தான். தென்கொரியா அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது பிடிஎஸ் குறிப்போம் ஓப்பன் கண்டம் ஸ்டார்ட் சாங்கும் தான். அவங்க நாட்டில் இது மட்டும் ஃபேமஸ் இல்லை, ஒவ்வொரு விஷயமும் ஃபேமஸாக தான் இருக்கும். வாங்க அதை பார்க்கலாம். தென்கொரியாவில் இருக்க ஆண்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க அளவுக்கு அதிகமாக மேக்கப் போடுவாங்களாம். அது மட்டும் இல்லை, எல்லா ஆண்களுமே லிப்டிக்கும் கண்மையும் போடுவாங்க. அந்த மாதிரியான பொருட்களை அவங்க எப்போதுமே கையோட தான் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லா ஆண்களை போல இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்களாம். தென்கொரியா நாடை குடிகார நாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்டு மக்களை பார்த்தீங்கன்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி தாறுமாறாக குடிப்பாங்களாம். இதனால் தென்கொரியாவை குடிகார நாடுன்னு சொல்லுவாங்க. சவுத் கொரியா என்னதான் ஒரு விசித்திரமான நாடாக இருந்தாலும் அவங்க நாட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க எல்லா சலுகையுமே இலவசமாக தான் தராங்க. இதில் அவங்கள ரொம்பவும் பாராட்டலாம். சவுத் கொரியாவில் சில பொருட்களை தடை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, சிவப்பு நிறத்தை அவங்க பயன்படுத்த மாட்டாங்களாம். சிவப்பு நிறம் வந்து அதிர்ஷ்டமில்லாத ஒரு நிறமாக அவங்க பார்க்காங்க. அது மட்டும் இல்லை, நாலு அப்படிங்கிற எண்ணெய் கூட அவங்க பயன்படுத்த மாட்டாங்களாம். அது ஏன்னா அவங்க மொழியில் நான்கு அப்படிங்கிறது இறப்பு அப்படிங்கிறத குறிக்குமா. தென்கொரியாவில் ரோபோட்ங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. அது ஏன் அப்படின்னா, தென்கொரியாவில் ரோபோட் வந்து அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. அது எந்த அளவுக்குன்னா, அவங்க தொழிற்சாலைக்கு மட்டும் பயன்படுத்தலை, அவங்க வந்து சிறை காவலர்கள் அப்புறம் வந்து ஆசிரியர் இது மட்டும் இல்லை, தென்கொரியாவில் நீங்கள் ஹோட்டலில் வந்து ரோபோட்டை மட்டும்தான் பார்ப்பீங்க. தென்கொரியாவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது காதலர் தினம். காதலர் தினத்தை அவங்க வெள்ளை நாள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம நாட்டிலாம் காதலர் தினத்தை அன்னைக்கு ஆண்கள் தான் பெண்களுக்கு ப்ரொப்போஸும் பரிசும் வழங்குவாங்க. தென்கொரியாவில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பெண்கள் தான் ஆண்களுக்கு பரிசும் ப்ரொப்போஸும் பண்ணுவாங்களாம். தென்கொரியாவில் எல்லா பெண்களுமே ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்க மாட்டாங்களாம். அது ஏன் அப்படின்னா, திருமணமாகாத பெண்களும் சிங்கிள் பெண்களும் அதிகமாக தான் முடி வச்சுருப்பாங்களாம். திருமணமானவங்க வந்து கம்மியாக முடி வச்சுருப்பாங்களாம். இதை படிக்கும் போது எனக்கே கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருந்தால் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வரைக்கும் பயன்படுத்துகிற சாம்சங் கம்பெனி வந்து தென்கொரியா தான். இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக.